இந்தியா வந்துள்ள இலங்கை அணி 3 T20 மற்றும் 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது. இந்த T20 தொடரில் இந்திய அணியில் மூத்த வீரர்களான ரோஹித் சர்மா, விராட் கோலி, லோகேஷ் ராகுல் ஆகியோருக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டுள்ளது. ஹர்திக் பாண்டியா தலைமையில் இளம் இந்திய அணி களம் கண்டு வருகிறது. மும்பையில் நடைபெற்ற தொடரின் முதல் டி போட்டியில் 2 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி த்ரில் வெற்றி பெற்றது. புனேவில் நடைபெற்ற 2வது T20 போட்டியில் இலங்கை அணி 16 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்நிலையில் தொடரை வெல்லப்போவது யார் என்பதை உறுதி செய்யும் 3வது கடைசி T20 இன்று நடைபெற உள்ளது. ராஜ்கோட் நகரில் இன்று நடைபெற உள்ள போட்டி 7 மணிக்கு தொடங்க உள்ளது. போட்டியில் வென்று தொடரை கைப்பற்ற 2 அணிகளும் மும்முரம் காட்டுவதால் போட்டியில் பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது என எதிர்பார்க்கப்படுகிறது. மழைக்கு வாய்ப்பேதும் இல்லை என உள்ளூர் வானிலை மையம் தெரிவித்துள்ள நிலையில் டாஸ் வென்று முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்வது வெற்றிக்கு சாதகமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய அணியில் தொடக்க வீரர்கள் தொடர்ந்து சொதப்பி வருவது பலவீனமாக கருதப்படுகிறது. சூரியகுமார் யாதவ், அக்சர் பட்டேல் ஆகியோர் சிறப்பான ஃபார்மில் உள்ளனர். ஹர்திக் பாண்டிய அணியின் வெற்றிக்கு பங்களிப்பு வழங்க வேண்டியுள்ளது. பந்த வீச்சாளர்களை பொறுத்தவரை கடைசி போட்டியை போன்று நோபால்களை வீசாமல் ஒழுக்கத்துடன் செயல்பட்டாலே அணியின் வெற்றிக்கு உதவ முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே காயம் காரணமாக இலங்கை அணிக்கு எதிரான T20 தொடரில் இருந்து இந்திய வீரர் சஞ்சு சாம்சன் விலகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்திய T20 அணியின் முழு நேர கேப்டனாக ஹர்திக் பாண்டியாவை நியமிக்க இந்திய கிரிக்கெட் சம்மேளனம் ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக கிடைக்கும் சூழல்களில் கேப்டனாக சிறப்பாக செயல்பட்டு திறமையை வெளிப்படுத்த வேண்டிய சூழலில் பாண்டியா இருக்கிறார். எனவே உள்நாட்டில் நடக்கும் இலங்கை உடனான இந்த தொடரை கைப்பற்றுவது பாண்டியாவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது.